இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தோட பலன்கள் ஒரு பொதுவான அமைப்புகள் எப்படி இருப்பாங்க அதுக்குள்ள நட்சத்திர விருட்சம் என்ன அந்த வழிபாடு மூலமாக என்ன வரும் அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக எப்படி பரிகாரங்கள் எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகணுமோ அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் நிறைய நேர்கள் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உள்ள விஷயங்கள் கூட மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள இதில் கமெண்ட் பாக்ஸில் அதை லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அதை வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அன்பர்களே அப்போது இந்த நட்சத்திர வழிபாடுகள்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்மளோட ஜோதிட ரீதியாக வெறும்ன ஜோதிடத்தை ஜோதிடமாக மட்டுமே பார்க்கக்கூடிய அமைப்புகளில் தான் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்பட்டே ஆகணும் இன்னும் அஞ்சு வருஷம் கஷ்டப்படணும் ஆறு வருஷம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஜோதிடம் மட்டும்தான் தெரியும் அப்போது அதுக்குள்ள வழிபாடுகள் சித்த மகாபுருஷர்கள் யோகிகள்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா அதுக்குன்னு சில வழிபாடு முறைகள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ நட்சத்திர வழிபாடு பண்ணக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வீக்காக இருந்ததுன்னா அதுக்குள்ள வழிபாடுகள் பாதகாதிபதி தசையோ புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குள்ள வழிபாடுகள் சொன்ன வகையில் தான் இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லிவிட்டு அதுக்குள்ளே என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஜென்ரலாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி கணக்கில் வருங்க அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட வீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஜாதகத்தை பொ பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய முடிவுகள்லாம் சாதாரணமாக எடுக்கக்கூடிய தன்மைகளும் பெரிய பெரிய முடிவுகள்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு போகக்கூடிய தன்மையும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்ய போய் கடைசி கா அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்களே நிறைய பேர் நான் அனலைஸும் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்க எல்லாருக்குமே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயத்துக்கு போய் சாதாரணமாக ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு போயிருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா என்னடா இது இவங்க பண்ணலையேன்னும்போது அகனி வரும் அதே மாதிரி ஒரு ஆங்சைட்டி அதாவது என்னென்னா மென்டல் அகனின்னா ஒரு மன அழுத்தங்கள் சம்மந்தமான விஷயமும் ஒரு கோபமும் எந்த டயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாத லெவல்லையும் வரக்கூடிய தன்மைகள் இந்த ஜாதகங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் நல்லவர்களை மட்டுமே கூட வச்சுக்கிறது தான் நன்மையை கொடுக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஒரு தப்பான முடிவுகள் கோபத்தினால எடுக்கக்கூடிய தன்மையும் குறிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவியோ அதே மாதிரி பெண்ணாக பார்க்குறவங்களாக இருந்தால் நல்ல கணவனோ இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வசந்த காலமே இது ஜென்ரலாகவே இந்த ஜாதகத்துக்கு உள்ள நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதில் கவனமாக தான் இருப்பாங்க அதில் சூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டால் அமைஞ்சிட்டால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது கடைசி காலம் வரைக்கும் ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதும் பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கிறது இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் போய் அகப்படக்கூடிய தன்மைகள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது நிரம்பு சம்மந்தமான விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள் கழிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கீங்கன்னா இமீடியட்டாக டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே க்யூர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆங்ஸைட்டி வர்றது மன அழுத்தங்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தியானம் பழகிறது யோகக்கலைகளை பழகிறது அதே மாதிரி ஒரு அமைதியான நிலையை நோக்கி பண்ணுறது வந்து நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி இதில் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீய பழக்கத்துக்குள்ளே போகக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து

வாழலாம் அதே மாதிரி இந்த ஜாதகம் இந்த இது ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் வழிபாடுகள் சே பண்ண பண்ணவே அதாவது அது வந்து நட்சத்திர விருட்சம்னு சொல்லப்படுது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்னா நாவல் மரம் வழிபாடு இது ஒருவேளை உங்கள் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க இதுதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு குளத்துக்க குளத்துக்கரையில் போகலாம் ஒரு நாவல் மரத்தை நட்டு வைக்கலாம் இல்லை ஒரு கோயிலில் போய் நாவல் மரத்தை நட்டு வைக்கலாம் நட்டு வச்சுட்டு அதுக்குள்ள தண்ணி விடலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாக போய் பண்ணலாம் இல்லை அங்கே யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி வளர விடலாம் அது துளிர் விட்டு வளர வளர இந்த நாவல் மரம் வளர வளர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களோட வாழ்க்கை மாறுதுங்கிறது வந்து சித்த மகாபுருஷர்கள் சொன்ன உண்மை ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதோட தெய்வ வழிபாடுன்னு எடுத்து பண்ணும் பொழுது சிவபெருமானோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறதும் நந்தீஸ்வரரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் குறிப்பாக திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்லேயும் குறிப்பாக திங்கட்கிழமை வரக்கூடிய காலங்கள்லையோ இல்லை உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்லேயோ நீங்கள் கிரிவலம் செஞ்சுட்டு வரக்கூடிய தன்மைகள் வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி திங்கக்கிழமையோ இல்லை உங்கள் நட்சத்திர காலங்கள்லேயோ திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரரை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய உண்டுங்க வழிபாடுகள் செய்யறதும் அதே மாதிரி சித்தர்களோட வழிபாடுகள் செய்கிறதும் ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தடைகள் இல்லாமல் நல்லபடியாக வழிகாட்டுதல் மூலமாக நல்ல பயனை அடையக்கூடிய தன்மைகள் இந்த ஜாதகங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதோட சேர்த்து இவங்க செய்ய வேண்டியது வந்து எப்பயுமே விநாயக பெருமானுக்கு வந்து வழிபட்டுட்டே வர்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் தான் விநாயக பெருமானோட வழிபாடும் உங்களுடைய குல தெய்வத்தோட வழிபாடும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது ஏன்னா எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் நம்ம குலத்தை காக்க நி காத்து நிற்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் இந்த குலதெய்வத்தோட வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு அதே மாதிரி விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் திருச்சியில் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி மாதிரி யமகண்ட நேரத்தில் வந்து விநாயகப் பெருமான மனசார நினைக்கிறதும் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து அருகம்புல்னால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமான விஷயங்கள்லையோ தீய விஷயங்களில் தீய பழக்கங்கள் சம்மந்தமான விஷயங்களில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும் அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளில் போய் மாட்டிக்காம தனக்கு எவ்வளோ முடியுமோ அந்த லெவலில் மட்டுமே செய்யக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன சம்பந்தமான பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் ஏன்னால் சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா நாளைக்கு இந்த பணம் வரும்னு சொல்லிவிட்டு செலவு பண்ணி மாட்டிப்பாங்க இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பண ரீதியான நெருக்கடிகளுக்குள்ள ஆளாகக்கூடிய தன்மைகளும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த மன ரீதியான அழுத்தங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தன்மைகள் வந்து ரோ ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் இதே இதை தவிர்த்து தசாபுத்தி அந்தரங்களை உங்கள் சுய ஜாதகத்தை வந்து உங்கள் குடும்ப ஜோசியத்தையும் பார்த்து இது நட்சத்திர ரீதியான வழிபாடுகள் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஜாதக ரீதியான விஷயங்களையும் நீங்கள் சரி செஞ்சுட்டு அதில் உள்ள தசாபுத்தி அந்தரத்துக்குள்ள வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு குறிப்பாக அடுத்தவர்களோட விஷயங்களில் வந்து நீங்கள் தலையிட்டு போய் மாட்டி அவங்கள்ட்ட எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையிறத விட உங்கள் ஒர்க்கை மட்டுமே நீங்கள் பார்த்துண்டு உங்கள் குடும்பம் மட்டுமே பார்த்துட்டு வர்றது மிக நல்ல பலனை கொடுக்கும் அன்பர்களே நாளை மிருகசிறிட நட்சத்திரத்தை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ